வாழ்க்கை என்பது என்ன? பரிசு பெறுவதா என்ன? என்ன கேட்டா பரிசு பெறுவது அப்படிங்கிறது வந்து என் பார்வையில் வேறு. இதோ பார், ஜெயித்தால் இப்படி பரிசு கிடைக்கும் என்று ஜெயிக்காதவர்களுக்கு சொல்லுவதற்கான வாய்ப்பு தான் ஜெயிக்கின்றவர்களுக்கு பரிசு கொடுப்பது என்று நான் சொல்லுவேன். அப்படித்தான் பறவை பறக்கிறது என்றால் அது விடுதலையினுடைய அறிகுறி கிடையாது, தன்னுடைய வயிற்றில் பற்றி எரியும் பசிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் ஸ்பேஸ்க்கும் இடையில் அவன் அடித்துக் கொள்ளுகின்ற அடித்தலுக்கு பெயர் பறத்தல் என்று நான் சொல்லுவேன். வாய்ப்புகளை எப்படி பார்ப்பது, வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. இப்படி சொல்கிறேன், ரூமி சொல்கிறான், கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு. என்ன வார்த்தை அது? கொய்யா மரத்திலிருந்து இறங்கு என்கிறான். ஏனென்றால் பழுத்த பழம் காய்த்திருக்கக்கூடிய குட்டையான கொய்யா மரத்தில் உட்கார்ந்து கொண்டு கனிகளை சாப்பிட்டு கொண்டு அங்கிருந்து உலகத்தை பார்த்து கொண்டு இதுதான் உலகம் என்று நாம் நினைக்கிறோம். கிடையாது, உலகம் மிகப்பெரியது, வாழ்க்கை மிக விரிவானது. உன்னுடைய சிறிய வட்டத்திலிருந்து புறப்பட்டு வெளியில் வா. இந்த சகோதரி சொல்லுகின்ற ரூமியினுடைய ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், முடிந்தால் இரண்டு முறை சொல்லுகிறேன், முடிந்தால் உங்கள் டைரிகளில் போய் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம தோத்துருக்கோம், நிறைய முறை தோக்குறோம். நிறைய தோக்கிறவங்களுக்கு அவன் சொல்லுகிறான், உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? மறுபடியும் சொல்கிறேன், உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன்? நீங்க, நான் ஒரு ஒரு சின்ன அறிவியல் குறிப்பு தரேன். உங்க பிளட் இருக்குல்ல, உங்க பிளட்டினுடைய தன்மையை ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்புக்குள்ள போட்டீங்கன்னா அந்த குரூப்பில் அந்த அந்த உங்களுடைய டென்சிட்டியை, உங்களுடைய எல்லா உயிரியல் தன்மையையும் ஆராய்ந்து அது சொல்லிடும் உங்களுக்கு எந்த உணவு உகந்தது எந்த உணவு உகாதது என்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டை நான் பார்த்தேன், எது நம் ரத்தத்திற்கு ஆகாதோ அதுதான் நம் நாக்கிற்கு பிடித்திருக்கிறது, அதுதான் நமக்கு பிடிக்கும். எது நமக்கு ஆகாததோ அது பிடிக்கும். அதனால் தான் கிறிஸ்துவர்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, இறைவா என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி என்னை வழி நடத்துவாயாக கேட்கிறாங்க. எனக்கு எது பிடிக்குமோ அது அல்ல வாழ்க்கை, உனக்கு எது பிடிக்குமோ, எனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதன் வழி என்னை வழி நடத்துவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நான் இப்படி சொல்றேன், விரும்பியதை செய்யுங்கள், அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி செய்யுங்க. நான் அறம் சார்ந்து பேசக்கூடியவள், நான் உங்களுக்கு பிரார்த்தனையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுடைய வெற்றி இன்று கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த உலகம் உங்கள் வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் வந்து சேரும். ஆனால் அதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டிருந்தால் செய்கிறோமா? இந்த உலகத்திலேயே தோற்கிறதுன்றது என்ன தெரியுமா? களத்தை விட்டு நீங்குவதுதான். களத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறோமா? நாம் தோற்கவில்லை என்று அர்த்தம். நெவர் குவிட், நெவர் கிவ் அப். கடைசி வினாடிங்க, கடைசி வினாடி மேல கை வச்சிட்டாங்க, துச்சாதனை புடிச்சு இழுக்கிற அந்த நேரத்தில் கிருஷ்ணா வந்தானா இல்லையா? கடைசி வினாடிங்க நெருப்புல குதிங்கிறாங்க, நெருப்புல கால் வச்சதுக்கு அப்புறமா தாங்க நெருப்பு அணைஞ்சது. இங்க தலைய வெட்டுறதுக்கு போயிட்டாருங்க இசாக், ஆபிரகாம் போயிட்டார், தலைய வெட்டுறதுக்கு போயிட்டார். வெட்டுறதுக்கு போனதுக்கு கத்தி வச்சதுக்கு அப்புறமா தானே ஆடு வந்துச்சு. கடைசி வினாடி வரைக்கும் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்ட அந்த கடைசி வினாடியில் தானே உயிர் தெழுந்தார் இயேசு கிறிஸ்து. கடைசி வினாடி வரைக்கும் there is a chance, never give up. Never give up.